ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கண்டனோட உங்களை மீட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன கண்டன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ராயல் என்ஃபீல்டில் நிறைய கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ஆப்ஷன் இருக்குது பைக்ஸ்லாம். ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம ஒரு ஆர்டராக போகலாம். ஃபஸ்ட் நமக்கு மீட்டியர்லேருந்து போகலாம். நமக்கு எல்லா பைக்குமே இப்போ வந்துடுச்சு. கிளாசிக்கில் கிளாசிக் ஆகட்டும், புல்லட் ஆகட்டும், அதே மாதிரி நமக்கு மீட்டியர், ஜிடி அண்ட் இன்டர்செப்டர் எல்லாத்துக்குமே, ஹிமாலயன் எல்லாத்துக்குமே கஸ்டமைசேஷன் வந்துடுச்சு. நமக்கு நல்ல கஸ்டமைசேஷன் கெத்தாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மீட்டியர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லான்ச் ஆச்சு. அதே மாதிரி மீட்டியரில் தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது எப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டு அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போங்க. ராயல் என்ஃபீல்டு அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போனதையும் நீங்கள் மோட்டார் சைக்கிள் செலக்ட் பண்ணுங்கள். மோட்டார் சைக்கிள் செலக்ட் பண்ணதையுமே மீட்டியருக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் கொடுங்க. நம்ம இந்த வீடியோவில் மீட்டியரை பற்றி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்து உங்களுக்கு என்ன பைக் வேணுமோ அந்த பைக்கை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை போட்டுடலாம். ஸோ மீட்டியர் கொடுத்தாச்சுன்னா மேக் இட் நோஸ், மேக் இட் யோர்ஸ் கொடுங்க. அதில் மாதிரி இதுலேயும் நமக்கு என்ன என்ன மாடல், அதாவது மீட்டியர் 350 மூணு வேரியன்ட் இருக்குது, ஃபயர் பால், செல்லர் அண்ட் சூப்பர் நோவா. நமக்கு நல்லா இருக்கிற மாடல்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் பால் தான். ஒரு ஸ்டைலான கலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பர் நோவாவில். ஸோ அதே மாதிரி நமக்கு விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க. அப்போ நாங்கள் வாங்கும்போது ஒரு 2 இருந்தது, மொத்தம் ஆல்ட்ரேஷன் சேர்த்து 210 ஆச்சு. இப்போ நமக்கு பைக்கே 210 வந்துடும் போல். நான் உங்களுக்கு லான்ச்சிங் வீடியோ போட்டிருப்பேன், மீட்டியர் 350 ரிவ்யூ, ஓனர்ஷிப் ரிவ்யூ அண்ட் அதே மாதிரி டேக்கிங் டெலிவரி வீடியோவும் போட்டிருப்போம். ஸோ இந்த பைக் நம்ம ப்ரோது, ஸோ அவங்களோட அவரோட இது பற்றி நம்ம போட்டிருப்போம், போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எந்த கலர் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, மேக் இட் கான்ஃபிகர் நவ் கொடுங்க முதல்ல. அதை ஃபஸ்ட்டு கொடுத்தா தான் உள்ளே போய் நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். அதே மாதிரி நமக்கு நம்ம ஃபோன் வந்து ரொட்டேட்டில் தான் வச்சுருக்கணும், அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் தான் வச்சுருக்கணும். போர்ட்ரேட்டில் வச்சா வராது, லேண்ட்ஸ்கேப்பில் வச்சிங்கன்னா தான் வரும். ஸோ பாருங்கள், நம்ம 360 டிகிரியில் பைக்கை பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கலர் சூஸ் பண்ணலாம். நம்ம கலர் இருக்கிறதுலேயும் கெத்தான கலர்னு பார்த்திங்கன்னா இந்த கலர் தான், நமக்கு ஹாலிடே விஷன் லுக்கை கொடுக்கும். ஸோ இந்த பைக்கு இந்த கலர் பார்த்திங்கன்னா வேரியன்ட் பாருங்கள், இந்த கலர் வந்து 2000H, இந்த கலரும் 2000H. ஓ, எல்லா கலரும் 2000H. ரெட் கலரும் எல்லோவும் மட்டும்தான் கொஞ்சம் ரேட் கம்மி, 1500 கிட்டத்தட்ட கம்மியாகுது. ஸோ நம்ம பிளாக் வச்சே மூவ் பண்ணலாம். சைலன்சர் பாருங்கள், நமக்கு சைலன்சர் கூட சேஞ்ச் பண்ணலாம். பட் என்ன, பீட் மட்டும்தான் சவுண்டு டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர உங்களுக்கு சவுண்டு அதே சவுண்டு தான். நமக்கு இது இப்போதைக்கு சைலன்சர் வந்து சேஞ்ச் பண்ணுறதை விட, வா இந்த ஆப்ஷன் நான் பார்க்கவே இல்லை. பாருங்க, நமக்கு மிரர்ஸ்லேயே பார் அண்ட் மிரர்ஸ் வருதுங்க, அது சூப்பரு. பட் இந்த வண்டிக்கு அவ்வளோவா செட் ஆகலை, மேபி கீழே கொடுத்துருந்தா செட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, இந்த வேணாம், சரி இது வச்சுருக்கலாம் எதுக்கோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்கும், பட் நல்லா தான் இருக்குது. திடீர்னு பார்க்கங்காட்டி கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா இன்ஜின் கார்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நமக்கு பம்பர் தான் வரும், இந்த பம்பர்லாம் நமக்கு ப்ராடக்ட் செட்டே ஆகாது. பாருங்கள், இந்த பம்பர் நல்லாவே இல்லை, சுத்தமாக செட் ஆகலை. இந்த பம்பருமே, இந்த பம்பர் கூட பரவாயில்ல, கொஞ்சம் சின்னதாக இருக்குங்காட்டி நீட்டாக இருக்குது. இந்த பம்பர் சூப்பராகவே இருக்கும், இந்த பம்பர் நல்லாயிருக்கு, நமக்கு நல்லா சூட் ஆகுது, நல்லா தான் இருக்குது பம்பரு. சரி, இந்த பம்பர் கொடுத்துக்கலாம், இது நமக்கு செட் ஆகாது. அண்ட் கம்ஃபோர்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பெக்ஸ், வா ஃபுட் பெக்ஸ் கூட இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃபுட் பெக்ஸு. ஐ மீன் அந்த கீர் வைக்கிற இடம், தோ கீர் வைக்கிற இடம் அந்த இந்த ஃபுட் ரெஸ்டர் மாதிரி இருக்கணும், அது பாருங்கள் ஃபுட் பேக் பாருங்கள், நம்ம வேணுங்கிற மாதிரி ஆப்ஷனுங்க. அதோ உங்களுக்கு சேஞ்சாக இருக்கிறது தெரியுதா, வேணுங்கிற மாதிரி வச்சுக்கலாம், சூப்பர் ஆப்ஷன் இது. பட் நமக்கு வேறு எந்த பைக்லேயுமே இந்த மாதிரி கிடையாது, ராயல் என்ஃபீல்ட்லேயே சரி இந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் இந்த மீட்டியரில் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி கெத்தாக கொடுத்துருக்காங்க. அண்ட் விண்ட்ஷீல்டு இதுதாங்க டாப் நாச்சு, எங்கே பாருங்கள் விண்ட்ஷீல்டு கெத்தாக இருக்குது ஜிடி மாதிரியே. அதே மாதிரி சீட் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி பேக் ரெஸ்ட்டு பாருங்கள், இந்த வச்சா தான் பின்னாடி உட்கார முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் உட்கார்றது.
ஓகே, நமக்கு இப்போ 221 வந்துருச்சு ஓவராலாக. நான் அது இன்னும் இருக்குது, பர்சனலைசேஷன் ஒன்று ஆப்ஷன் இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். அந்த ஆப்ஷன் கிடையாதா? ஆக்சசரிஸு அப்படியா? சீட் கவர், நமக்கு சீட் பாருங்கள் சேஞ்ச் பண்ணாதே தான் நமக்கு பர்சனலைசேஷன் வருது. ஓ, இந்த சீட் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டேங்க்கில் நேம் எழுத முடியும், அது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் இஏன்னு போடுறோம்னா, எக்ஸாம்பிள் இப்போ இஏன்னு போட்டிருக்கோம் பாருங்கள். இதோ நமக்கு டேங்க்கில் நேம் வந்துடுங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேம் என்ன, நமக்கு நம்ம நேம் எழுதி கொடுத்துருவாங்க. இந்த வந்து நமக்கு ரிமூவ் பண்ண முடியாது, டேங்கே தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் பிடிக்கலன்னா உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது. இந்த சீ அதுவும் இந்த சீட் கவர் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் இது பண்ண முடியும். ஸோ ஓவராலாக பாருங்கள், நமக்கு பைக் நீட்டாக இருக்குது பைக்கு. ஸோ உங்களுக்கு ஓவரால் காஸ்ட் பார்த்திங்கன்னா 223 வந்துருக்கு, அதாவது 225 கிட்டத்தட்ட வந்துடும், 2,25,00,000 வந்துடும். ஸோ வேறு என்ன ஆல்டர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பண்ண முடியாது இப்போதைக்கு, வேறு அவ்வளோதான். இது நல்லாயிருக்கு, பார் அண்ட் மிரர்ஸும் பரவாயில்ல. நமக்கு திடீர்னு பார்க்க இன்டர்செப்டர் மாதிரியே இருக்குண்ணே. இன்டர்செப்டரில் இந்த மாதிரி தான் இது, நமக்கு பார் அண்ட் மிரர் போட்டிங்கன்னா இப்படி தான் இருக்குது திடீர்னு பார்க்குறதுக்கு. ஏன்னா விண்ட்ஷீல்டு வச்சங்காட்டி திடீர்னு பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போக வேண்டியஸ்க்கெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த பைக் மட்டும் இல்லை, ராயல் என்ஃபீல்டு நிறையா பைக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன மாடல் வேணும் அதெல்லாம் நமக்கு வீடியோ போட்டுடலாம். டெய்லியும் போடுவோம் வீடியோ, ஸோ இனிமேல் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.